நான் உங்கள் மதுரை மீனவன். பண்ணைக்கு வந்து அரிப்புலையில் வந்து மீன் பிடிச்சி உங்களுக்கு காட்டப்போகிறேன். நான் ஒரு கிடங்கு வந்து தனியாக பிட்டு மாதிரி விழுந்துருச்சு, அதில் என்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அரிசி காட்ட போகிறேன். வலையில் அந்த செடி கிடிலாம் மாட்டிருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டால் தான் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். அடியில் பதியும் வலை, இல்லாட்டி வந்து பதியாது. அதனால் அண்ணன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருக்காரு. பூரா தண்ணி வற்றிட்டு நாளாக பிட்டு பிட்டு உழுக ஆரம்பிச்சிருச்சு கிடங்குகள். இது ஒரு சின்ன பிட்டு கிடங்கு, இதில் என்ன மீன் இருக்கு எடுத்து காட்டுவோம். பெரிய கண்டவன் அண்ணன் இங்கே பிடிச்சிட்டாங்க பாருங்க. வா சரியான கண்டவன் இல்லை, இப்படியும் 10 கிலோக்கு மேலே வரும். அண்ணே கூப்பிடு. தூக்கி காட்டின எப்படி 10 கிலோ வருமானே? 10 கிலோ வரும். இன்னும் இந்த கடங்களில் மீன் கிடக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்கள், எல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இன்னொரு பெரிய கண்ட மாட்டு நினைக்கல. ரெண்டாவது கண்ட மாட்டுச்சு நண்பர்களே, இந்த கட்டில் கண்டதான் கிடக்குது, ரோகு இதெல்லாம் கிடக்கு, மாட்ட மாட்டேது, ஓடி ஓடி போயிடுது. ஆமாம், இப்போ உடம்பு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் படுத்துக்கிறாப்புல. எத்தனை உள்ள இருக்கு? ஏன் நீ ஓவலாக கிடக்கணும்?